சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற சில முக்கியமான தகவல்களை இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவு நாள் 22/4/2020. சவுதி அரேபியாவில் இன்று வைரஸினால் பாதிக்கப்பட்ட 5 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். சவுதி அரேபியாவில் மொத்தமாக சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களின் எண்ணிக்கை 114 உயர்வடைந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இன்று 172 நபர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாகவும் சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. மொத்தமாக 1812 நபர்கள் இதுவரை சவுதி அரேபியாவில் வைரஸ் தொடர்பாக சிகிச்சை பெற்று பூரண நலம் பெற்று வீடு திரும்பியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் இன்று புதிதாக 1141 நபர்களுக்கு புதிதாக வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியா ராஜ்யத்தில் மொத்தமாக 12772 நபர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா அமைச்சின் சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. நகரங்களின் பிரதான நகரங்களின் அடிப்படையில் மக்காவில் 2472 பேரும், மதீனாவில் 1944 பேரும், ரியாத்தில் 1762 பேரும், ஜெத்தாவில் 1679 பேரும், தமாமில் 678 பேரும், கொஃபூஃப் 507 பேரும், தைஃபில் 131, தஃபூக் 128 பேரும், யூஃபில் 97 பேரும், கதீஃபில் 73 பேரும், தகரனில் 36 பேர் என்ற அடிப்படையில் இனங்காணப்பட்டுள்ளனர். ஏனைய நகரங்கள் 10 குறைவான இலக்கங்களே காணப்படுகின்றன. சவுதி அரேபியாவின் இன்றைய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். முதலாவதாக இந்திய ரூபாவில், இந்திய ரூபாவில் இன்றைய சவுதி அரேபியா ரியாலானது 20.22 புள்ளிகளாக காணப்படுகின்றது. இலங்கை பெறுமதியில் 51.10 காணப்படுகின்றது. இன்றைய நாணய மாற்று விகிதம். சவுதி அரேபியாவில் வசிக்கும் இலங்கையர்கள் மற்றும் இந்தியர்களின் கவனத்திற்கு, சவுதியில் ரமலான் மாத காலத்தில் ஊரடங்கு சட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். சவுதியில் 24 மணி நேர ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்படாத அனைத்து பிராந்தியங்களிலும் காலை 9 மணி முதல் 5 மணி வரையும், 24 மணி நேர ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்ட நகரங்கள் ஆளுநர் பிராந்தியங்களில் ரியாத், தமாம் மற்றும் யத்தா உட்பட காலை 9 மணி முதல் 5 மணி வரையும், இந்த அனுமதிக்கப்பட்ட கால மருத்துவ பராமரிப்பு மற்றும் மளிகை பொருட்கள் கொள்வனவு போன்ற அடிப்படை பொருட்கள் கொள்வனவு போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மாத்திரமே ஒரே நேரத்தில் 2 பேர் மட்டுமே ஒரு வாகனத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படாத அம்சத்தை பொறுத்தவரை வைரஸ் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் 24 மணி நேர ஊரடங்கு உத்தரவு விதிகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த செய்திகளை நீங்கள் மட்டும் பார்த்துவிடாது உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவி செய்யுங்கள். சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து மளிகை கடைகள் வாடிக்கையாளர்களுக்கு மின்னணு கட்டணம் மூலம் பணம் செலுத்தும் முறைகள் மே மாதம் 10ஆம் தேதிக்குள் செயல்படுத்த கோரிக்கை. வைரஸ் தாக்கத்தினால் பண பரிமாற்றங்கள் குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புனித ரமலான் மாதத்தில் சவுதி அரேபியாவின் 2 புனித மசூதிகள் குறைக்கப்பட்ட பிரார்த்தனை நிகழ்த்தப்படும். ஆனால் பொது ஜனாதிபதி விவகாரங்கள் துறையில் பணியாற்றி வரும் குறைவான எண்ணிக்கையில் ஊழியர்களுக்கு மட்டுமே அனுமதி. தொழிலாளர்கள் வீட்டு விதிகளை மீறியதாக 10,000 சவுதி அரேபியா ரியால் அபராதம் விதிக்கப்படும். தொழிலாளர் வீட்டு விதிகளை மீறியதற்காக சவுதி அரேபியாவின் நகராட்சி மற்றும் ஊரக விவகார அமைச்சர் மஜித் சமீபத்தில் ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கான வீட்டு வசதிகளுக்கான சுகாதார விதிகள் மற்றும் விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளித்ததாகவும் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியா நாட்டின் இன்றைய வைரஸ் தொடர்பான நிலவரங்கள் மற்றும் பிற செய்திகளை பார்த்திருந்தோம். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவி செய்யுங்கள்.